கரூரில் 70 ஆண்டு கால காந்தி சிலை அகற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு தரப்பினரும் போராட்டம் நடத்திய நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி எம்பி வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கணபதி. கணபதி, முழு விவரம் என்ன? கரூர் லைட் ஹவுஸ் கார்னரில் கடந்த 70 ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சி சார்பாக காந்தி சிலை ஒன்று வைக்கப்பட்டது. இன்று வரை அது காங்கிரஸ் கட்சி சார்பாக பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று நள்ளிரவு எந்தவித முன்னன் அறிவிப்பும் இல்லாமல் மாவட்ட நிர்வாகம் அந்த காந்தி சிலையை அகற்றிவிட்டு வேறொரு புதிய சிலையை வந்து அவசர நிலையில் வைத்துள்ளனர். இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்றிலிருந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அந்த வேலை வந்து தற்சமயமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை கரூர் மக்களவை உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதை வந்து சரியான அரசு ஆணை மற்றும் ஆர்டர் உத்தரவு எதுவும் இல்லாமல் சட்டவிரோதமாக இந்த சிலை அவசர கதியில் வைக்கப்படுகிறது. இதனால் ஏற்படும் உயிர் சம்பவ உயிர் பிரச்சனை மற்றும் சம்பவங்களுக்கு யார் பொறுப்பு இருக்க முடியும் என்று அவர் வந்து கேள்வி கேட்டார். இதற்கு அதிகாரிகள் சரிவர பதில் சொல்லாத நிலையில் போராட்டம் நடத்திய காங்கிரஸ் கட்சி எம்பி ஜோதிமணியை வலுக்கட்டாயமாக குண்டுகட்டாக போலீசார் தூக்கி சென்று கைது செய்துள்ளனர். இதனால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கணபதி, அந்த இடத்தில் பழைய சிலை அகற்றப்பட்டு புதிய சிலை வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அது கூட தரமற்ற நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. அது பற்றிய தகவல் இருக்கா கணபதி? அதாவது அந்த சிலை தரமான சிலையா என்பதை விட அதுக்கு அடித்தளம் அஸ்திவாரமே முழுமையாக சரி செய்யாமல் வலுவாக கட்டாமல் அந்த சிலையை வந்து அவசர கதிகள் ராத்திரி 2 மணி அளவில் பெரிய புக்கு இயந்திரத்தை வைத்து நிறுவியுள்ளனர். இதை எந்த நிலையிலும் எப்போது வேணாலும் விழுந்து விழுகலாம். அதை பொதுமக்கள் அதிகமாக கூடிய இடங்களில் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதுக்கு யார் பொறுப்பு என்ற கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் குறிப்பாக இந்த சிலை வைப்பதற்காக கடந்த 12ஆம் தேதி ஒரே நாளில் இதுக்காக நகராட்சியில் உத்தரவு போடப்பட்டு வழக்கறிஞரிடம் கருத்து தரப்பட்டு அதுக்கான ஆணையும் பெறப்பட்டு இந்த அவசர கதியில் இதை செய்துள்ளனர். இதைத் தொடர்ந்து நாளை கரூர் வருகை தரும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சிலையை வந்து திறந்து வைப்பதாக ஒரு தகவல் உள்ளது. இதையடுத்து அவர் எம்பி ஜோதிமணி தனது பேட்டிகளை சொல்லும் போது நாளை வந்து இவர் ஒரு அவசர கதியில் செய்யப்பட்ட இந்த கட்டுமான பணி தரமில்லாத பணியை நாளை முதல்வர் திறந்து வைக்க மாட்டார் என நம்புகிறோம். மீறி அவர் வந்து அந்த இடத்துல வந்து திறந்து வைத்தால் இதை மக்களவை உறுப்பினர் என்ற முறையில் நானே வந்து முதல்வரிடம் ஏற்று நின்று கேட்பேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி கணபதி. கரூரில் காந்தி சிலை அகற்றப்பட்டதை கண்டித்து போராட்டம் நடத்திய நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தற்போது வலுக்கட்டாயமாக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கரூரில் 70 ஆண்டு கால பழமையான காந்தி சிலை அகற்றப்பட்டு இரவோடு இரவாக சட்டவிரோதமாக தரமற்ற முறையில் காந்தி சிலை நிறுவப்பட்டதற்கு பல்வேறு தரப்பிலும் கடும் கண்டனம் எழுப்பப்பட்ட நிலையில் தற்போது அங்கு போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி வலுக்கட்டாயமாக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கும் பல்வேறு தரப்பிலும் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.